ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காணொளி எதை குறித்ததுன்னா, அக்டோபர் 2 கிராமசபை கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது. அதுக்கு அரசு தரப்பில் விவாதிக்க வேண்டிய அஜெண்டா பொருட்கள், அதாவது பொருட்கள் 12 பொருட்களை சுற்றறிக்கையை அனுப்பியிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்ததேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. ஹோம் பேஜில் போனீங்கன்னா கிராம சபையில் கலந்து கொள்றதுக்கு முன்னாடி ஆயத்தம் செய்ய வேண்டிய குறிப்புகள்னு சொல்லி ஒரு காணொலி இருக்குது. இதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கிராம சபைக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். இந்த தகவல் என்னுடைய தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டுக்குள்ள போகலாம். இந்த PDF ஃபைலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ஊரக வளர்ச்சி துறையினுடைய ஆணையர் தாரேஸ் அகமது இந்திய ஆட்சி பணியாளர் வந்து சென்னை தவிர மற்ற மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அந்த சுற்றறிக்கையில் பல அரசாணைகளை பொருட்களில் பார்வையில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதில் என்னெல்லாம் முக்கியமாக அவங்க அரசு தரப்பில் சுட்டி காட்டியிருக்காங்கன்னா, கிராம சபை கூட்டம் வந்து அக்டோபர் 2 கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும், வார்டு சுழற்சி முறையில் கண்டிப்பாக நடத்தணும், காலை 11 மணி அளவில் நடத்தணும், குறைவெண் வரம்பு இல்லாதபடி உறுப்பினர்கள் வருகையை உறுதி பண்ணணும். அதுபோக பார்வை 1 அரசாணையில் குறிப்பிட்டுள்ள பொருட்களுடன் நடைபெறவுள்ள அக்டோபர் 2 கிராமசபை கூட்டத்தில் இந்த எதெல்லாம் விவாதிக்கணுமோ அதை இதில் இணைச்சிருக்கோம். தங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் அனைத்து கிராம மக்களும் ஆர்வத்துடன் எதிர்வரும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏதுவாக கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ள இடம் நேரம் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். கிராம சபை கூட்டங்கள் வந்து மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடத்தக்கூடாது. கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் இடத்தை முன்கூட்டியே ஊரக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்திட வேண்டும். அது மட்டுமல்லாது பார்வை 4 உள்ள அரசனைப்படி முன்னாடி வந்து 1000 ரூபாய் இருந்ததை கிராம சபை கூட்டத்துக்கான செலவு இப்போ 5000 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்குது. இது கடந்த கூட்டத்திலையும் சொன்னாங்க, இப்பவும் சுட்டி காட்டுறாங்க. 2/10/2022 நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளும் நடைபெற உரிய நடவடிக்கை எடுத்துக்கணும். அந்த கூட்டம் நடந்த அறிக்கையினை 12/10 அனுப்பி வைக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டிருக்காங்க. இது நகல் வந்து எல்லாருக்குமே அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ என்னென்ன பொருட்கள், மொத பொருள் வந்து எல்லாருமே ஆர்வத்துடன் எதிர்பார்க்கக்கூடிய கிராம ஊராட்சி நிர்வாகம் பொது நிதி செலவினம் மற்றும் திட்டப்பணிகள் குறித்து விவாதித்தல். April 1st 30 செப்டம்பர் வரைக்கும் உள்ள விவரத்தை படிவமே 30 கிராம சபையில் படித்து காண்பித்து ஒப்புதல் வாங்கணும். மற்றும் 2022-2023 எடுக்கப்பட்ட பணிகளுடைய விவரம், அதனுடைய மதிப்பீடு எல்லாம் மக்கள்கிட்ட வாசிக்கணும். பொருள் 2, கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை. கிராம ஊராட்சியில் கடந்த ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையினை கிராம சபையின் மக்கள் பார்வைக்கு வைத்து ஒப்புதல் பெற வேண்டும். 3, ஊரக பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் ஏற்படுத்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள். மழை ஒவ்வொரு பருவ காலத்திலும் அதிக அளவு பொழிகிறது, அதை சேமிப்பதற்கான ஒவ்வொரு பொதுமக்களும் தங்கள் வீட்டில் சேமிக்கணும், இல்லை பொது கட்டிடங்களை எல்லா இடத்துல சேமிப்பதற்கு அரசு ஒரு சுற்றறிக்கை, இதில் பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்கிறாங்க. 4, கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தல். ஏன்னா அடுத்த மழை காலங்கள் வர இருக்கிறதுனால முன்கூட்டியே எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே விவாதிக்கிறதுக்கு தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. 5, வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். தாழ்வான பகுதிகள், தண்ணி தேங்கக்கூடிய பகுதிகள், ஏதாவது கால்வாய்கள் எதுவும் அடைச்சி கிடக்க எல்லாமே க்ளீன் பண்ணணும்னா இப்போமே ஒப்புதல் கிராம சபையில் பெற்று க்ளீன் பண்ணுறதுக்கு முன்கூட்டியே ப்ரிகாஷன் நடவடிக்கை எடுக்க சொல்கிறாங்க. 6, அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைப்பு உறுதி திட்டம், 2022-2023 ஆண்டுக்கான தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தினை September 30 வரையிலான முன்னெச்சரிக்கையுடன் ஒப்பிட்டு விவாதித்தல். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் சாத்தியமான பணிகள் குறித்து விவரங்களை பகிர்ந்து கொள்ளுதல்.
இப்போ தற்போது உள்ள பணி தொகுப்பின் முன்னெச்சரித்தினை பகிர்ந்து கொள்ளுதல். ஆறு இ வந்து 2022-23 ஆண்டில் தேர்வு செய்யப்பட்ட பணிகளின் முன்னெச்சரிக்கை நிலை குறித்து விவாதத்தில். ஆறு இ வந்து 2023-24 ஆண்டில் புதிதாக தேர்வு செய்யப்பட வேண்டிய பணிகள், வேலை வழங்குவதற்கான தொழிலாளர் மதிப்பீடு, இறுதி செய்வதற்கான பணிகள் குறித்து விவாதத்தில். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்த வருஷம் உங்களுடைய கிராமத்தில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளணுங்கிறத இப்பவுமே அவங்க வந்து டிசைட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வந்து அது குறித்து விவாதித்து என்னென்ன பணிகள் செய்யலாங்கிறத, எவ்வளோ மேன் பவர் இருக்காங்க, அவங்களுக்கு 100 நாள் வேணும்னா மொத்தம் எத்தனை மேன் பவர் ஆகுது கால்குலேட் பண்ணி அவ்வளோவுக்கான ஜாபை கிரியேட் பண்ணுங்க, அப்படின்னா தான் 100 நாள் வேலை கிடைக்கும். 7 அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். 2021-22 ஆண்டு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 கீழ் ஊராட்சிகளில் தேர்வு செய்யப்பட்டுள்ள பணிகளின் முன்னேற்ற விவரம் கிராம சபை கூட்டத்தில் வைத்து ஒப்புதல் பெறுதல். 7 அரசாணை நிலையின் 23 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை பத்தி எண் 7.1 குறிப்பிட்டுள்ளவாறு 2022-23 ஆண்டு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 கீழ் ஊராட்சிகளில் தேர்வு செய்யப்பட்டுள்ள பணிகள் விவரம் கிராம சபை கூட்டத்தில் வைத்து ஒப்புதல் பெறுதல். பொருள் 8 கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் கணக்கெடுப்பு. கலைஞர் வீடு வழங்கும் திட்ட கணக்கெடுப்பு 2010 பின்னர் புதிய குடிசைகள் அமைத்து குடியிருப்போர் தொடர்பான கணக்கெடுப்பு பணி முடிவிற்று அதன் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட விவரத்தை கிராம சபைக்கு தெரிவித்தல். விடுபட்ட குடிசைகள் ஏதேனும் இருப்பின் விவரம் குறித்து முறைப்படி அறிக்கை அனுப்பி இறுதி அறிக்கையினை உறுதி செய்து விவாதித்தல். கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் 2010 மறு கணக்கெடுப்பு. மறு கணக்கெடுப்பில் உள்ள தகுதியான குடிசைகள் பற்றிய விவரத்தினை கிராம சபையில் விவாதித்தல். பொருள் 9 தூய்மை பாரத இயக்கம். நம்ம ஒரு சூப்பர் அப்படின்னு சொல்லி அரசு வந்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் நம்ம கிராமத்தை சுகாதாரமான முழு கிராமமாக மாற்ற பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த, நம்மிடத்திலிருந்து மாற்றத்தை உருவாக்க தேவையான விழிப்புணர்வை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்தல். பொருள் 10 ஜல் ஜீவன் இயக்கம். ஒவ்வொரு வீடுகளுக்கும் வீட்டு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அதுக்காக என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, எந்த நிலையில் இருக்குது, அது குறித்து விவாதித்தல். பொருள் 11 சமுதாயம் சார்ந்த அமைப்புகளில் நிர்வாகிகளை சுழற்சி முறையில் மாற்றம் செய்தல். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். மகளிர் சுய உதவிக்குழுக்கள், ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு, வட்டார அளவிலான கூட்டமைப்பு, கிராம வறுமை ஒழிப்பு சங்க நிர்வாகிகளை சுழற்சி முறையில் மாற்றம் செய்ததை தகவலுக்காக பொதுமக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும். பொருள் 12 பண்ணை சார்ந்த தொழில்கள். இதில் வந்து உட்பிரிவுகளாக நிறைய குறிப்பிட்டிருக்காங்க. இதில் சம்மந்தப்பட்டவங்க அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த பண்ணை சாரா தொழில்கள், அதில் அதுக்கான விவசாய சம்மந்தப்பட்ட அலுவலரை தொடர்பு கொண்டு அதுக்கான பணிகளில் நம்ம ஈடுபட்டு அதுக்கான கடன் எல்லாருமே தெரிந்து கொள்ளலாம். அதை விரிவாகவும் இதில் நம்ம இப்போ பார்த்துருவோம். ஊட்டச்சத்து தோட்டம், சாஞ்சு விதை உற்பத்தி இயற்கை பண்ணையம், ஒருங்கிணைந்த பண்ணை தொகுப்பு இயந்திரங்கள், வாடகை மையம், ஆட்டு வங்கி, கொள்ளைப்புறம் கோழி வளர்ப்பு, காய்கறி தோட்டம், முருங்கை சாகுபடி தொகுப்பு ஆகிய திட்டங்கள் குறித்த விவரம் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகள் குறித்த தீர்மானம் அக்டோபர் 2 கிராம சபை கூட்டத்தில் வைத்து ஒப்புதல் பெறப்பட வேண்டும். 2022-23 செயல் திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளின் விவரமும் முக்கியமாக கிராம சபை நாளே என்னென்னா எந்த ஒரு திட்டத்தையும் தேர்ந்தெடுக்கிறதையும் சரியான பயனாளிகளையும் தேர்ந்தெடுத்து ஒப்புதல் பெறுவது தான் கிராம சபை. அதில் சரியான நம்ம டெசிஷன் எடுத்துட்டாலே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை இலக்கை நம்முடைய கிராமம் எட்ட முடியும். பண்ணை சரா தொழில்கள். 2021-22 நிதியாண்டில் வட்டார வணிக வள மைய செயல்பாடு வரவு செலவு விவரங்களை தெரிவித்தல். 2021-22 நிதியாண்டில் வட்டார வணிக வள மையம் மூலம் வழங்கப்பட்ட கடன் விவரங்கள் தெரிவித்து ஒப்புதல் பெறுதல். கடன் திரும்ப பெறப்பட்ட விவரம் தெரிவித்தல். 2021-22 நிதியாண்டில் உருவாக்கப்பட்ட பண்ணை சரா தொழில்களின் தொகுப்புகளின் விவரங்கள் தெரிவித்தல். பண்ணை சரா 2022-23 நிதியாண்டில் ஏற்படுத்தப்பட்ட வட்டார வணிக வள மேலாண்மை குழு உறுப்பினர் தேர்வு மற்றும் சமுதாய வள வல்லுநர் தொழில் வளர்ச்சி தேர்வு செய்யப்பட்ட விவரம் தெரிவித்து ஒப்புதல் பெறுதல். இது போக முக்கியமான பாயிண்ட், இதர பொருட்கள் ஏதேனும் இருப்பின் கிராம சபையின் ஒப்புதலுக்கு கொண்டு வரப்படலாம். எல்லா கிராம சபை கூட்டத்திலும் நிறைய இடங்களில் பிரச்சனை வருது. புதுசாக எதுவுமே மக்கள் சொல்கிறத எழுத மாட்டோம், விவாதிக்க மாட்டோம்னு சண்டை வரும். மக்கள் சொல்லுவதை விவாதித்து தீர்மானமாக நிறைவேற்ற தான் கிராம சபை கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் அரசு வந்து ஒரு சில பொருட்களை, முக்கியமான பொருட்களை காமன் ஆனதை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அதில் அரசினுடைய சுற்றறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க, இதர பொருட்கள் எதுவாக இருந்தாலும் பொதுமக்கள் விவாதித்து தீர்மானமாக நிறைவேற்றலாம்
அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய கிராமத்துக்கு தேவையான தீர்மானங்களை நீங்கள் விவாதித்து பெரு ஒத்துழைப்புடன் தீர்மானமாக நிறைவேற்றி அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு செல்லுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.